டேடி டிவியின் முக்கிய செய்திகள். மீதட்டமுள்ள நிவாரணப் பணிகள் நிதி தொடர்பில் கட்டுப்பாடற்ற முறையில் செயற்படுமாறு ஜனாதிபதி பணிப்புரை. மீதட்டமுள்ள குப்பை மீடு சரிவு ஜப்பான் அனுதாபம். முடிவின்றி 49வது நாளாகவும் வீதியில் தொடரும் வடக்கு வேலையேற்றப்பட்டதார்களின் போராட்டம். ஈரானை தடம் புரட்டிய வெள்ளத்தில் சிக்கி 30 பேர் பலி. IPL தொடரின் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் கல்கத்தா அணி வெற்றி. வணக்கம், டிடி டிவி இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். மீதட்டமுள்ள சம்பவம் தொடர்பாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று தற்சமயம் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தில் இடம்பெறுகின்றது. இதில் அமைச்சர்களான வர்ணி சம்பிக ரணவக்க, சுசில் பிரேமச்சேந்த, அழுறு பிரியதர்சன யாப்பா மற்றும் விஜயதாஸ் ராஜபக்ஷ ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். மீதட்டமுள்ள நிவாரணப் பணிகளுக்கான நிதி தொடர்பில் கட்டுப்பாடு ஏற்ற முறையில் செயற்படுமாறு ஜனாதிபதி இதன்போது பணிப்புரை விடுத்தார். கொலன்னாவு மீதட்டமுள்ள பிரதேசத்தில் உள்ள குப்பை மேடு சரிந்து விழுந்து ஏற்பட்ட அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 23 உயர்வடைந்துள்ளதாக இராணுவ ஊடக பேச்சாளர் ரஷான் சென்னவிருத்ன தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இராணுவத்தினர் தொடர்ந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருவதாக இராணுவ பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மீதட்டமுள்ள குப்பை மேடு சரிந்து விழுந்ததில் உயிரிழந்தவர்களின் இறுதிக் கிரியைகள் அரசாங்க செலவில் மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இடம்பெற்ற அனர்த்த முகாமைத்துவ அமைச்சில் கூடிய கொழும்பு மாவட்ட இணைப்பு கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அமைச்சர் சுசில் பிரேமச்சேந்த குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சம்பவத்தில் காயமடைந்த 13 கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்று மாலை மீதட்டமுல்லை குப்பை மீடு சரிந்து விழுந்ததில் 145 வீடுகள் சேதமடைந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மீதட்டமுள்ள குப்பை மேடு சரிவு சம்பவம் தொடர்பில் இலங்கை மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் தமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாக ஜப்பான் குறிப்பிட்டுள்ளது. ஜப்பானிய பிரதமர் ஷின்ஸோ அபே இதனை குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் ஊடாக அவர் விடுத்துள்ள விசேட செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்திற்கு ஜப்பானிய மக்களும் அரசாங்கமும் தமது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு ஜப்பான் முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்கும் எனவும் ஜப்பான் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் ஆராயும் பொருட்டு ஜப்பானின் தொழில்நுட்ப குழு ஒன்று மிக விரைவில் இலங்கை பெறவுள்ளது. அதன் பின்னர் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அந்த குழுவினரால் ஆலோசனை வழங்கப்படும் எனவும் ஜப்பானிய பிரதமர் ஷின்ஸோ அபே குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனிதுரிமை பேரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு இலங்கை அரசு விரைந்து செயற்பட வேண்டும் என தமிழர்களுக்கான பிரித்தானிய அனைத்து பாராளுமன்ற குழு கோரிக்கை விடுத்துள்ளது. அண்மையில் இலங்கையின் வட மாகாணத்திற்கு விஜயம் செய்திருந்த இக்குழுவினர் விடுத்துள்ள அறிக்கையிலேயே மேற்படி விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சர்வதேச சமூகத்திற்கு இலங்கை அரசு ஜெனிவாவில் அளித்த வாக்குறுதிகள் கால தாமதமின்றி நிறைவேற்றப்படுவதுடன் சர்வதேச நீதிபதிகளை உள்ளடக்கிய விசாரணை பொறிமுறையினையும் விரைவில் ஏற்படுத்த வேண்டும். இதற்கான போதிய அளவு கால அவகாசம் மீண்டும் இலங்கைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்று தமிழர்களுக்கான பிரித்தானிய அனைத்து பாராளுமன்ற குழு வலியுறுத்தியுள்ளது. கிளிநொச்சி பன்னங்கண்டியில் காணி உரிமம் கோரி மேற்கொள்ளப்பட்டு வரும் போராட்டம் 26வது நாளாகவும் தொடர்கிறது. குறித்த போராட்டம் சரஸ்வதி கமம் மற்றும் ஜோனிக் குடியிருப்பு பிரதேச மக்களால் ஆரம்பித்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் தமது குடியிருப்பு காணிக்கான ஆவணம், அடிப்படை வசதிகள் மற்றும் நிரந்தர வீட்டுத் திட்டம் என்பனவற்றை கோரி போராட்டத்தினை மேற்கொண்டு வருகின்றனர். அத்துடன் தமக்கான காணி உரிமம் கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காணாமல் ஆக்கப்பட்ட எங்களது உறவுகள் தொடர்பில் உரிய பதிலை வழங்குவதற்கு இந்த நல்லாட்சி அரசு தவறுமானால் அரசிற்கு நெருக்கடியை கொடுக்கும் விதத்தில் நமது போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்போம் என காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் தெரிவித்துள்ளனர். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் ஒன்றலில் முன்னெடுக்கப்பட்டு வரும் தொடர் கவடியீர்ப்பு போராட்டம் 57வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தனர். மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை உறவுகளை வேறு எங்கும் தொலைத்துவிட்டோ அல்லது வேறு நாட்டு படைகளிடம் கையளித்துவிட்டோ இந்த அரசாங்கத்தை கேட்கவில்லை. எங்களுடைய உறவுகளை, எங்களது பிள்ளைகளை இலங்கை அரசின் மீது வைத்திருந்த நம்பிக்கை காரணமாக இலங்கை இராணுவத்திடம் கையளித்திருந்தோம். ஆனால் அவர்கள்
தொடர்பில் இன்று 8 வருடங்களுக்கு மேலாகியும் எந்த பதிலையும் இந்த இராணுவமோ அல்லது அரசோ வழங்கவில்லை. நாங்கள் கண்முன்னே கையளித்த எமது உறவுகளை அவர்கள் தொடர்பான பதிலைத்தான் கேட்கின்றோம். அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும், மறைமுக தடுப்பு முகாம்களில் உள்ளவர்களை வெளிப்படுத்த வேண்டும் என்றுமே கேட்கின்றோம். எங்களது உறவுகள் தொடர்பில் இந்த அரசு உரிய பதிலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் முன்னெடுத்து வரும் கவனயீர்ப்பு போராட்டமானது 56 நாட்களை கடந்துள்ள போதும் எங்களது போராட்டத்தின் கோரிக்கைக்கு இந்த நல்லாட்சி அரசாங்கம் செவி சாய்ப்பதாகவோ அல்லது உரிய பதிலை வழங்குவதாகவோ இல்லை. எனவே இனியும் இவ்வாறு நாட்களை நீள விடுவது என்பது பொருத்தமற்ற ஒன்று. நாங்கள் அடுத்து வருகின்ற நாட்களில் இந்த அரசாங்கத்திற்கு நெருக்கடிகளை கொடுக்கின்ற விதத்தில் எமது போராட்ட வடிவங்களை மாற்றி எமது போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளோம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். வாரத்துக்காக நண்டவே அதில் இருந்து ஒவ்வொரையா வாகனங்களில் ஏற்றினவே எங்களை வரையா பிள்ளைகளை வரே. ஆனால் அது பிறகு பிள்ளைகளை நான் காண இல்லை. போயிட்டு வருதமாக இந்த பிள்ளைகளை ஒரு முகாம் முகாமாக தேடி திரிஞ்சு திரிகிறேன். கொழும்பு போயிருக்கிறேன், மட்டக்கில் திருவோம் கந்தக்காடு திருவண்ணாமடு எல்லா இடமும் போய் கேட்க உங்களை பிள்ளைகளை தேடி தருவோம் அம்மா நீங்கள் அலையாது எங்கள் ஒன்று சொன்னவே இது வரைக்கும் தேடி தர இல்லை. இந்த பிள்ளைகள் ரெண்டு பேரையும் தேடித்தாங்க. தாவப்பெரும் வலது காலகளும் செல்வீச்சில் வலது காலகளும் தனிடையில் அவரை மறந்துட்டேன். நான் இப்போ தனியாக இருக்கிறேன். எந்த பிள்ளைகளை எனக்கு வேணும், எந்த பிள்ளைகளை தேடி கண்டுபிடிச்சுத்தான். என் நிலைமை பெரும் மோசம். எல்லாரையும் இழந்து கடைசியாக ஒரு மகன் இருக்குது. அந்த மகனுக்கும் காயப்பட்டு அந்த மகனுக்கும் கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி இந்த நிறமாத கெட்பனி ஒன்று இருக்குது. ஆசைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தான் எனக்கு. அந்த பொம்பளை பிள்ளையை கூடி நான் இந்த 39வது நாளும் இன்னும் கண்ணால் காண இல்லை. அது என்ன நிலைமை? ஏதோ ஒன்று பக்கத்தில் இருந்து தண்ணி கஞ்சி கொடுக்குற நேரத்தில் நான் தெருவில் இருக்கிறேன். நான் கூலி வேலை செய்துதான் நான் மீன் தெரிய போகிறேன். நான் என்னுடைய நிலைமை பெரிய மோசமாக இருக்குது. நான் என்ன செய்யறேன் எனக்கே தெரியாத நிலையில் நான் இந்த இடத்துல இருக்கிறேன். நான் ஒரு கடனாளியாக இன்றைக்கு நான் நிற்கிறேன். என்னுடைய வேதனையை யாரும் நான் தெரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. தெரியவும் மாட்டுது அவர்களுக்கு. சொன்னாலும் விளங்காது, சொல்லாவிட்டாலும் விளங்காது. அந்த ஆசனத்துக்கு போக வேண்டி வந்தவே அவை வந்த எங்களுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும், நல்ல இது கிடைக்கும் கிடைக்கும். அவை சேவை செய்யணும்னு நினச்சி தான் நாங்கள் அவையை மேலே எடுத்துக்கிட்டோம். நாங்கள் அதை எங்களை இப்போ இருக்கிற நிலைமையில் எங்களை திரும்பி கூடி பார்க்கணும் இல்லை. ஏன்டா நாங்கள் ஒரு இந்த தமிழன்னு இப்போவுமே ஒரு கழிவுபட்ட தமிழனாக தான் இருக்க வேணுமென்ற நினைவோடு தான் அவை இருக்கணும். அவையும் தமிழனுக்கு பிறந்து தமிழ் தாய்க்கு தீப்பனுக்கு பிறந்தும் அவை இப்படியான கோலத்தில் எங்களை இருத்தி வச்சிருக்கணும். இப்போ 52 நாளாக இருக்கிறோம். ஒரு நாளையில் வந்து எப்படி இருக்கிறீர்கள், என்ன பிரச்சனைக்காக இருக்கிறீர்கள் என்று கூடி அவை கேட்க இல்லை. இப்போ இந்த முல்லைத்தீவு மண் பிரச்சனைக்காக மண் மீட்புக்காகவே மீட்டெடுத்து கொடுக்குறக்காக முன்னெடுத்து இருக்கணும். ஆனால் அது மண்ணுக்கு எப்பவும் வயது போகாது. எங்களோட பிள்ளைகளுக்கு வயது போய்கொண்டிருக்குது, அதோடு எங்களோட அம்மாமாருக்கு வயது போய்கொண்டிருக்குது. அவைக்கு அம்மாமாருக்கு ஒரு வயது போய் அவை கொண்டு நடந்தால் பிறகு எங்கள் பிள்ளைகள் வந்து பிரயோசனம் இல்லை. அதோடு எங்களோட பிள்ளைகளும் பிரச்சனையை முன்னெடுத்து எங்களோட பிள்ளைகளை முன்னெடுத்து முன்னுக்கு வழி நேரத்துக்கு விரைவாக எடுத்து வழி விடும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமக்கான எந்த ஒரு முடிவும் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் வழங்கப்படவில்லை என வடமாகாண வேலையேற்றப்பட்டதாரிகள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்த ஸ்ரீலங்கா சுதந்திரப்பட்டதாரிகள் சங்க செயலாளர் மனுல பெரேரா வேலையேற்றப்பட்டதாரிகளை சந்தித்து கலந்துரையாடலை மேற்கொண்டமை முற்றுமுழுதாக ஒரு கண்துடைப்பு அரசியல் நாடகம் என்றும் வேலையேற்றப்பட்டதாரிகள் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர். யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக இன்றும் 49வது நாளாக வடமாகாணப்பட்டதாரிகள் தொடர்ச்சியான கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். என்பது தமது நியமனம் தொடர்பாக பொறுப்பு வாய்ந்த தரப்பினரின் உறுதியான வாக்குறுதி எழுத்து மூலம் தரப்பட்டால் மாத்திரமே தாம் போராட்டத்தை கைவிடுவோம் என வடமாகாணப்பட்டதாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 48 நாட்களாக பல்வேறுபட்ட கலந்துரையாளர்களை மேற்கொண்ட போதிலும் எந்த ஒரு தரப்பும் தமக்கான சரியான தீர்வை பெற்றுத்தரவில்லை என்றும் வடமாகாண வேலையேற்றப்பட்டதாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். வவுனியாவில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் மேற்கொள்ளப்பட்டு வரும் சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டம் 52வது நாளாகவும் இன்று தொடர்கிறது. குறித்த போராட்டம் காணாமலாக்கப்பட்டு தமது உறவினர்கள் தொடர்பில் பதிலளிக்க கோரியும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய கோரியும் மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்குமாறு கோரியும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் சாதகமான பதில் கிடைக்கும் வரையில் தமது போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர்.
கிளிநொச்சி கல்லாறு கிராமத்தில் பல லட்சம் ரூபாய் செலவில் வீடுகளை கட்டிய மக்கள் அங்கு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் போதிய அளவில் இன்மையால் அங்கிருந்து குடிபெயர்ந்து வருகின்றனர். கிளிநொச்சி கண்டாவளி பிரதேச செயலர் பிரிவின் கீழ் உள்ள கல்லாறு கிராமத்தில் குடிநீர் உள்ளிட்ட போதிய அடிப்படை வசதிகளின்மையால் குறித்த கிராமத்தில் உள்ள குடும்பங்கள் பல வசதி வாய்ப்புகளை தேடி வேறு இடங்களுக்கு சென்று குடியேறி வருகின்றனர். குறித்த கிராமத்தில் குடிநீர் விநியோகம் சீராக மேற்கொள்ளப்படாமை, போதிய தொழில் வாய்ப்பு இன்மை, உரிய கல்வி வசதியின்மை, போக்குவரத்து வசதியின்மை போன்ற தமக்கான அடிப்படை வசதிகளின்மை காரணமாக இந்த பகுதியிலிருந்து 93 வரையான குடும்பங்கள் இடம்பெயர்ந்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதாவது ஆழிப்பேரலையினால் பாதிக்கப்பட்டவர்கள் காணிகளற்ற குடும்பங்கள் என சுமார் 263 வரையான குடும்பங்களுக்கு நிரந்தர வீட்டுத் திட்டங்கள் வழங்கப்பட்டு வீடுகள் மலசல கூடங்களும் என பல லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு அவற்றில் மக்கள் குடியமர்த்தப்பட்டனர். இருப்பினும் தற்போது மேற்படி கிராமத்தில் போதிய அடிப்படை வசதிகளின்மையால் இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் வேறு இடங்களில் வசதிகளை தேடி இடம்பெயர்ந்துள்ள நிலையில் குறித்த வீடுகள் பாவனையின்றி பராமரிப்பு இன்றி பற்றி காடுகள் மண்டி காணப்படுகின்றன தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஆட்கள் குடியிருக்காத வீடுகளில் கசிப்பு விற்பனைகள் உள்ளிட்ட சட்ட விரோத செயற்பாடுகளும் இடம்பெற்று வருவதாகவும், இதனால் தாங்கள் தொடர்ந்தும் பாதிக்கப்படுவதாகவும் இந்த கிராமத்தில் எஞ்சியுள்ள குடும்பங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. விளம்பர இடைவெளியை தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகள் தொடரும்.